ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுஸ் நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிற பொறுப்பில் ஏற்படுற அரிப்பை எப்படி உடனடியாக சரி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோவை விசிட் பண்றீங்க அப்படின்னா அந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்களை போகலாம் நம்ம இன்னைக்கு ரெண்டு டிப் வாங்க போகிறோம் ஒன்று எப்படின்னா நம்மளுடைய பிறப்புறுப்பினுடைய மேல் தோல்ல இருக்கக்கூடிய அந்த அரிப்பு சரி செய்யறதுக்கும் இன்னொன்னு நம்மளுடைய உடம்புக்குள்ள அந்த சிறுநீர் பையில இருக்கிற அந்த தொற்று சரி செய்யறதுக்கு உள்ள சாப்பிடுற மாதிரி மருந்து இப்படின்னு ரெண்டு மருந்தை வந்து நம்ம பார்க்க போறோம் பொதுவா இந்த அரிப்பு வந்து இந்த ரெண்டு தான் ஏற்படும் நம்ம பண்றது வந்து மேல்புற தோள்களுக்கு மட்டும் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தோம்னா உள்ள இருக்கிறது வந்து சரியாகாது இது வந்து நம்மளுக்கு மேலும் மேலும் வந்து அப்போதைக்கு சரியானாலும் அதுக்கு அடுத்துதான் நம்மளுக்கு வந்து சரியாகாது ஏன்னா நம்ம உள்ள வந்து நம்ம மருந்து சாப்பிட்டா அது வந்து சரியாகும் சோ நம்ம இதுக்கு ரெண்டுக்குமே பாக்கலாம் மேல்புறத்துக்கு போடுறதுக்கும் பார்க்கலாம் உள்ள வந்து சாப்பிடுறதுக்கும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க வந்து இது வந்து மேல்புறத்துல சொல்லிருக்க அந்த ட்ரீட்மெண்ட் வந்து எங்களுக்கு வந்து சரியாகலாம் சோ உள்ள சாப்பிடற மாதிரி ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருந்தா எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க சோ அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து ரொம்பவே சர்ச் பண்ணி எடுத்து நான் போட்டிருக்கேன் சோ நீங்களும் பாத்துக்கோங்க சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இப்ப வந்து மேல்புறத்துல போடுறதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் திரிபலா சூரணம் அப்படிங்கிறது எல்லா விதமான தமிழ் மருந்து கடைகளையுமே கிடைக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு பாக்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க எவ்வளோ குட்டி பாக்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து இது வந்து சூரணம் தான் நம்ம இதை வந்து நிறையா அதுக்கு வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு நல்ல பெரிய கிளாஸ் நிறைய வந்து தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு வரும் இல்லைன்னா ஒரு ஹாஃப் லிட்டர் அளவுக்கு கூட எடுத்துக்கலாம் ஒரு லிட்டர் இல்லைன்னா ஹாஃப் ஒரு ஹாஃப் லிட்டர் அளவுக்கு வந்து இங்கே எடுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அதை எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு ஹாஃப் லிட்டர் தண்ணி வந்து ஒரு ஒரு குட்டி பாத்திரத்துல எடுத்துக்கோங்க இதில் நம்ம என்ன பண்ண அப்போ பண்ண போறோம் அப்படின்னா அந்த திருப்பலாசூரணம் இருக்குல்ல இது வந்து ஒரு ஸ்பூனை எடுத்து அந்த தண்ணியில போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா கலந்து விட்ட பிறகு இதை ஃபுல்லா நல்லா தண்ணியில் ஃபுல்லா மிக்ஸ் ஆயிடும் ஸோ இந்த இந்த தண்ணியை வச்சு அந்த பிறப்புரப்பை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து கிளீன் பண்ணணும் ஜஸ்ட் ஒரு வாஷ் கொடுத்து கொடுத்து ஜஸ்ட் ஒரு க்ளீன் பண்ணா மட்டும் பண்ணா மட்டும் போதும் அந்த அந்த தொற்றுகள் எதாவது இருந்தாலும் அங்கே கிருமிகள் எதாவது இருந்தாலும் இந்த திருபலாசூரணம் வந்து ரொம்பவே நல்லா ஈஸியாக வந்து அது எல்லாத்தையுமே நல்லாமே கிளீன் பண்ணி விட்டுரும் அந்த அரிப்புகள் எதுவுமே நம்மளுக்கு வந்து அது அடுத்து வந்து ஏற்படவே ஏற்படாது இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு முறை அதாவது காலை இரவு அப்படின்னு ரெண்டு ரெண்டு முறை வந்து இது வந்து ட்ரை பண்ணணும் உங்களை அப்படி நடுவில் எப்போயும் எப்பயாவது லைட்டாக உங்களுக்கு வந்து அரிப்பு ஏற்படுற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே வந்து இதை நீங்க ட்ரை ட்ரை பண்ணி பாருங்க அரைப்பு வந்து அடுத்த அடுத்த ரெண்டாம் நிமிஷம் அல்லது மூணாம் நிமிஷத்துல வந்து உங்களுக்கு வந்து சரியாகிடும் சோ இதை நீங்க வந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாலே போது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபுல்லா வந்து ஆயே விட்டுரும் அவ்வளவுதான் அதுக்கு அடுத்ததா வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து இது 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 போட்டு நமக்கு சரியாகலை இல்ல வேற எந்த ட்ரீட்மெண்ட் பார்த்துமே சரியாகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து சிறுநீரக பையில வந்து ஏதாவது தொற்றுகள் இருக்கும் ஏன்னா கர்ப்பாய வாயில வந்து ஏதாவது தொற்றுகள் இருக்கும் அப்படின்னு நீங்க உங்களை உங்களுக்கு தோணிச்சு இது வந்து சரியாகல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து உள்ளக்குடி வந்து சில மருந்துகளை வந்து சாப்பிடணும் அது என்ன அப்படின்னு சொல்லணும்னா சிறுகன் பீழை பவுடர் அப்படின்ட்டு வந்து தமிழ் மருந்து கடையில் கிடைக்கும் அதுக்கு அடுத்து தான் தாமரை பூ பொடி அப்படிங்கிறது கிடைக்கும் இது ரெண்டுமே ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஏர்லா கண்டெய்னரில் போட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க ஸோ இதுலேருந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனாலோ அதாவது ரெண்டும் மிக்ஸ் பண்ண பவுடர்லேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து டெய்லி வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணியில வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி காலையில எழுந்ததும் வெறும் வயதுல வந்து குடிச்சிருங்க இப்படி நீங்க ஒரு ஒரு மூணு நாள் நாலு நாள் குடிச்சிட்டு வந்தாலே போதும் அந்த உள்ள இருக்கிற தொற்றுக்கள் உள்ள இருக்கிற கிருமிகள் எல்லாமே சரியாகி அந்த உள்ள வேற வேறு எதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் அது வந்து நல்லாவே க்யூர் பண்ணி விட்ரும் இந்த பவுடர் வந்து ஏன்னா இந்த பவுடர் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் நம்மளுடைய உடம்புக்கு இதை வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இது ரெண்டுமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பெனிஃபிட் கிடைச்சது அப்படிங்கிறது இந்த வீடியோக்கு கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ இதே மாதிரியான நிறைய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிப்ஸ் ஆர் டிப்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி